இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ரவா தோசைக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் ரவை, அதே கப்ல ஒரு கப் அரிசி மாவு, அப்புறமா அரை கப் மைதா, இது கூட பெரிய வெங்காயம் ஒண்ணு நல்ல சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை, மிளகு ஒரு அரை டீஸ்பூன், இஞ்சி சின்னதா நறுக்குனது அதுவும் ஒரு அரை டீஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன். இது போட்டு இதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சிடலாம். மாவு கரைச்சாச்சு, சீக்கிரமாவே கரைஞ்சிடும், கட்டியெல்லாம் விழாது. பாருங்க இப்படி தண்ணியா தான் இருக்கணும் ரவா தோசைக்கு. சொன்ன ரேஷியோல நீங்க மாவெல்லாம் அளந்து எடுத்துக்கோங்க. ரவை, அரிசி மாவு, அப்புறம் மைதா, நான் சொன்ன ரேஷியோல எடுத்துக்கோங்க. அப்படி போட்டாதான் நல்லா இருக்கும். தோசை செய்யலாம். ரவா தோசைக்கு தோசை கல்லு நல்லா சூடா இருக்கணும். இப்போ இந்த மாவு எடுத்து ஓரங்கள் வந்து இப்படி ஊத்தி விடுங்க. மாவு நல்லா தண்ணியா இருக்கணும், அப்பதான் இந்த ரவா தோசை ஓட்ட ஓட்டையா வரும். கொஞ்சம் வேகட்டும், இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அரிசி தோசை மாதிரி சீக்கிரம் வேகாது. கொஞ்சமா மேல வெந்ததும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் கூட விடலாம், நெய் நல்லா ரிச்சா இருக்கும். பாருங்க நல்லா மொறுமொறுப்பா வெந்து வந்திருக்கு. இப்ப தோசைய நம்ம புரட்டி போடலாம். ஒரு 30 செகண்ட் வேகட்டும். இப்ப தோசை வெந்துட்டு இதை எடுத்து பிளேட்டுக்கு மாத்திரலாம். தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி கல்லு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாவு, மாவுல எல்லாமே கீழே போய் டெபாசிட் ஆயிருக்கும், அதனால அடுத்த தோசை ஊத்தும் போது நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கோங்க மாவை. மேல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை நல்லா கீழே மொறுமொறுப்பா வந்துட்டு இப்ப இத திருப்பி போடலாம். ஒரு 30 செகண்ட் போல வேகட்டும். தோசை நல்லா வந்துட்டு இப்ப இத நம்ம பிளேட்டுக்கு மாத்திரலாம். நல்லா மொறுமொறுப்பான ரவா தோசை ரெடி ஆயிட்டு சாரா.
जहां देख लिया है कहीं भी तेरे जैसा।